ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையும் தாய்மை அடைந்த பின்னரே நிறைவுறுகின்றது. அந்த வகையில் கருத்தரிக்கும் போது பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் கர்ப்பத்தின் ஆரம்ப பருவத்தில் உண்ணும் உணவுகளிலிருந்து மேற்கொள்ளும் பழக்கங்கள் வரை அனைத்திலும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் கர்ப்பமாக உள்ளபோது நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் அனைத்தும் உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையின் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது. சில வகையான உணவுகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையை பாதிக்கும். அதிலும் கர்ப்பிணிகள் கர்ப்பத்தின் முதல் 3 மாத காலத்தில் உண்ணும் உணவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் உங்களுடைய கர்ப்ப காலத்தில் எந்த வகையிலான உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பதை பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹெல்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலாவது, பெரிய மற்றும் நீண்ட காலம் வாழும் மீன் வகை. சாதாரணமாக கடல்வாழ் மீன்கள் அனைத்திலும் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மெதைல் மேக்யூரி என்று சொல்லப்படுகின்ற பாத இரசம் இருக்கின்றது. ஆனால் நீண்ட காலம் உயிர் வாழ்கின்ற மீன் வகைகளில் இந்த பாத இரசத்தின் செறிவு மிக அதிகமாக இருக்கும். குறிப்பாக சுறா, டூனா என்கின்ற சூரை மீன்கள், கானாங்கெழுத்தி மீன் வகை, வாழ் மீன் வகை மற்றும் பெரிய சைஸ் உள்ள மீன் வகைகளை சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது. சிறிய வகை மீன்களை மட்டுமே கர்ப்பிணி பெண்கள் நன்றாக சாப்பிட வேண்டும். இரண்டாவது, பாதியாக வேக வைத்த அல்லது பச்சை முட்டை. பாதியாக வேக வைத்த அல்லது வேக வைக்காத பச்சை முட்டையில் சல்மொனிலா என்கின்ற பாக்டீரியா இருக்கின்றது. இந்த பாக்டீரியா மூலமாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது உங்கள் சிசுவின் முற்கூட்டிய பிறப்புக்கு வழிவகுப்பது மட்டுமில்லாமல் உங்கள் சிசுவின் வளர்ச்சியையும் பாதிக்கும். எனவே முட்டையை சாப்பிடும் போது நன்றாக வேக வைத்து அல்லது பொரித்து சாப்பிட வேண்டும். மூன்றாவது, சமைக்காத பச்சைப்பால் மற்றும் சீஸ் வகைகள் மற்றும் பச்சைப்பால் சேர்த்த பழரச வகைகள். சமைக்காத பாலில் ஈகோலி, சல்மொனிலா, லிஸ்டீரியா போன்ற பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும். இது உங்களின் சிசுவை பாதிக்கும். இந்த வகையிலான பாக்டீரியாக்கள் பச்சை பாலிலிருந்து தயாரிக்கப்படும் சீஸ், யோகர்ட், பழரச வகை, ஐஸ்கிரீம் வகை போன்றவற்றில் அதிகமாக இருப்பதால் இவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் சிசுவின் வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து நிறைந்த பால் அவசியம். எனவே பாலை உயர்வான வெப்பநிலையில் நன்கு கொதிக்க வைத்து குடியுங்கள். நான்காவது, அதிக சீனி சேர்ந்த உணவுகள். கர்ப்பகாலத்தில் பெண்களின் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த குளுக்கோஸின் அளவு சற்று உயர்வானதாகவே இருக்கும். எனவே அதிகமாக ஸ்வீட் சேர்ந்த உணவுகள் சாப்பிடும் போது இது கர்ப்பகால நீரிழிவு நோயை உருவாக்கும். இதனால் பிறக்கும் குழந்தைகள் மிக அதிக நிறையுள்ள குழந்தைகளாக பிறக்க நேரிடுவதுடன் டெலிவரி டேட்டுக்கு முன்பாகவே பிறக்க நேரிடும். இதனால் குழந்தை பிறந்தவுடன் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சில நாட்களுக்கு வைத்திருக்க நேரிடலாம். எனவே கர்ப்பகாலத்தில் அதிகம் சீனி நிறைந்த செயற்கை பழரச வகைகள், சோடா வகைகள், ஐஸ்கிரீம் வகை, கண்டோஸ், பீனட் பட்டர், சோஸ் வகைகள், சிற்றுண்டிகள் போன்றவற்றை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். ஐந்தாவது, ஈரல். கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்களில் ஒன்றுதான் ஈரல் எனப்படும் இறைச்சிகளின் கல்லீரல். இந்த கல்லீரலில் அளவுக்கு அதிகமான விட்டமின் ஏ இருக்கின்றது. இது அதிக செறிவுள்ள விட்டமின் ஏ உங்கள் சிசுவை பாதிக்கும். எனவே கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் ஈரல் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். ஆறாவது, நன்றாக வேக வைக்கப்படாத இறைச்சி வகை. வேக வைக்கப்படாத அல்லது அரை வேக வைத்த இறைச்சி வகைகளிலும் இந்த ஈகோலி, சல்மொனிலா போன்ற பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கின்றன. எனவே பர்கர், போக், ஹாட்டாக், போல்ட்ரி, பேஸ்டீஸ், சொசேஜஸ் போன்ற பதப்படுத்திய இறைச்சி வகைகளை கர்ப்பிணி பெண்கள் தவிர்ப்பது நல்லது. மேலும் இறைச்சி வகைகள் சாப்பிடும் போது உயர்வான வெப்பநிலை நன்றாக சமைத்து சாப்பிட வேண்டும். ஏழாவது, அதிகமாக கஃபைன் நிறைந்த பானங்கள். நாளாந்தம் பருகின்ற டீ, காஃபி, கொக்கோ சேர்ந்த பானங்களில் அதிகமான கஃபைன் நிறைந்துள்ளது. இந்த அதிகமான கஃபைன் உங்கள் கர்ப்பத்தில் உள்ள சிசுவின் வளர்ச்சியை பாதிக்கின்றது. மேலும் டெலிவரியின் போது குறைந்த நிறையுள்ள குழந்தையை பிறக்க வழி செய்வதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. கர்ப்பிணி பெண்கள் நாளாந்தம் 200 mg குறைவான கஃபைன் நிறைந்த பானங்களை எடுத்துக்கொள்வதே பாதுகாப்பானது. அதாவது நாளாந்தம் 2.3 கப் டீ, காஃபி போன்ற பருவத்திற்கு சமனான அளவு. எனவே அடிக்கடி களைப்பாக இருக்கின்றது என்பதற்காக காஃபி, டீ, கோகோ கோலா போன்ற பானங்களை குடிக்காதீர்கள். எட்டாவது, பப்பாளி மற்றும் அன்னாசி. கர்ப்பகாலத்தில் பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும். ஆனால்
ஒரு சில பழங்களை தொடவே கூடாது. அதில் பப்பாளி மற்றும் அன்னாசி கருவிற்கு ஆபத்தை விளைவிக்கும் பழங்கள், எனவே இதனை அறவே தொடாதீர்கள். 9. கழுவாத பழங்கள் மற்றும் இலை காய்கறி வகைகள். பழங்கள் இலைவகை மற்றும் காய்கறிகளின் வெளிப்புறத்தில் டொக்ஸோபிளாஸ்மா, ஈகோலி போன்ற பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும். இவற்றை நீங்கள் கழுவாமல் சாப்பிட்டால் உடலினுள் சென்று உங்கள் சிசுவை பாதிக்கும். மேலும் ஃப்ரெஷ் ஜூஸ் என்று கடைகளில் விற்கப்படும் ஜூஸ்களை வாங்கி கர்ப்பிணி பெண்கள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவற்றில் சுத்தம் இருக்காது. வேண்டுமானால் வீட்டிலில் நன்றாக பழங்களை வாங்கி ஃப்ரெஷ் ஜூஸ் செய்து போட்டு குடியுங்கள். 10. ஆல்கஹால். எக்காரணம் கொண்டும் கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் ஆல்கஹாலை சுவைத்து பார்க்க வேண்டாம். இதனால் குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு சில சமயங்களில் கரு சிதைவும் ஏற்படுத்திவிடும். எனவே பெண்கள் வைன், பியர் போன்ற ஆல்கஹால் நிறைந்துள்ள பானங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். 11. மூலிகை டி வகைகள். தற்காலத்தில் பல்வேறு மூலிகைகள் அடங்கிய டீக்கள் கடைகளில் விற்பனையாகின்றன. இந்த மூலிகை டீக்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே உரிய வைத்திய ஆலோசனைகள் இன்றி மூலிகை டீக்களை குடிக்க வேண்டாம். 12. உங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் உணவுகள். சிலருக்கு நண்டு, இறால், கணவாய், நட்ஸ் வகைகள், கச்சான், சோயா அவரை, டின்மின் வகை போன்றன அலர்ஜியை உருவாக்கும். எனவே கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். 13. மல்டி விட்டமின். அளவுக்கு அதிகமாக மல்டி விட்டமின் மாத்திரைகளை எடுத்துக் கொள்வதும் உங்கள் சிசுவை பாதிக்கும். குறிப்பாக விட்டமின் ஏ அதிகமாக எடுத்துக்கொள்ள கூடாது. எனவே வைத்திய சிபாரிசு செய்த அளவை விட அதிகமாக மல்டி விட்டமின் மாத்திரைகளை எடுக்க வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பகாலத்தில் நாங்கள் தந்த டிப்ஸ்களை சரிவர கடைபிடித்து ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு பயனுள்ள நிறைய விடயங்களை தர இருக்கின்றோம். எனவே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.